இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுதல் என்கிற அந்த ரட்சிப்பை பெற்ற பின்பு அது நமக்கு ஒரு கேடயம் போல் இருக்கிறது. கேடயத்தை தாண்டித்தான் எதுவும் வர வேண்டும். தேவனுக்குள்ளாக மன மகிழ்ச்சியோடு அவரை ஆராதனை செய்கிறவர்களாக, அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் மாறும்போது இந்த ரட்சிப்பின் கேடயம் நமக்குள்ள இன்னும் பலன் பெறுகிறது. நான் அந்த ரட்சிப்பின் கேடயத்தை இழந்துடவே கூடாது, எப்போ என் கையில் இருக்கணும்னு சொல்லி மன்றாடி கேட்பீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவரின் நிழலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவன் தம்முடைய ஆவியினாலே உங்களை நிரப்புவாராக, புதிய பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் சங்கீதம் 18வது சங்கீதம் 35வது வசனத்தின் முன்பகுதியை வாசிக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ஹல்லேலூயா. யுத்தத்திலே பழக்குவிக்கிறார் என்று முந்தின வசனத்திலே பார்த்தோம். யுத்தத்தை ஜெயிக்கும்படி, ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்கும்படி அதை நமக்கு பழக்குவிக்கிறார் என்று அந்த வார்த்தை நமக்கு காண்பித்து தருகிறதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, அதை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறாரு சங்கீதக்காரன், ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது நம்முடைய பிரச்சனை அல்லது நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிறதுக்காக தேவனால் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ சூழ்நிலையில ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு எனக்கு அந்த சால்வேஷன் அப்படிங்கிறது இரண்டு விதமான காரியங்கள். ரட்சிப்பு என்பது ஒன்று உலகத்தின் சூழமை அல்லது உலகத்தின் பிரச்சனை, அதிலிருந்து ஒரு விடுதலை. இன்னொன்று ஆத்மாவிலே ஒரு ரட்சிப்பு. யூதர்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் மாம்ச ரீதியாய் நமக்கு விடுதலையை கொடுப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவல்ல. ஆவிக்குரிய ரீதியிலே ஆத்மாவில் விடுதலையை தரும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். அதனால தான் பிலாத்து கேட்கும்போது, நீ ராஜாவா என்று கேட்கும்போது சொல்றாரு, நான் இந்த உலகத்திற்குரிய ராஜ்யத்தை பத்தி நான் பேசலன்னு சொல்லி ஆண்டவர் அங்க பேசுறத பார்க்கலாம். அப்படி இருந்தால் என்னுடைய ஊழியக்காரர்கள் இதை எனக்காக போராடி இருப்பார்களே என்று சொல்லி அவர் ஆண்டவர் சொல்றதை பார்க்கலாம். என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. அப்போ தி சால்வேஷன் ஆஃப் காட், தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு இந்த உலகத்தின் ரட்சிப்பிலேயும் வருகிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற பதம், நான் என்னுடைய அந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்கப்படுகிறதுக்காக நீர் எனக்கு இதை செய்தீர் என்கிற அடிப்படையில் அங்க பேசுறத பார்க்கலாம். நாம இரண்டு காரியத்திலையும் பெற்று இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்ட பின்பு அவன் இருளின் அதிகாரத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளுவானால் அவனை இருளிலேயே ஆண்டவர் விடுறதில்லை. அதாவது உதாரணத்துக்கு ஒரு பெரிய கடன் பாரத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த கடன்லேயே அவங்கள வைக்க விரும்பல, ஆண்டவர் அப்படி வைக்க மாட்டார். அதே மாதிரி அந்த பழைய முறைமைகள், வேற தெய்வத்தின் வணக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த இருளின் அதிகாரத்திற்குள் இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றி வெளிச்சத்திற்கு நேரே கொண்டு வருகிறார். வெளிச்சம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நானே இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன்னு சொல்றார். ஆமென். அப்போ அந்த வெளிச்சத்துக்கு நேரே கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இருளின் நாட்களில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள், இந்த உலக பிரகாரமாய் நமக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரும்போது கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆபிரகாமுக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் கிடைக்கிறது. அல்லேலூயா. அதனால உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் தரமாட்டேன் ஆண்டவர் சொல்லலை, தருவார். ஆனா அவருடைய மேஜர் அஜெண்டா, அவருடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன தெரியுமா, நாம் நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்மா பரலோகத்திற்கு நேரே போக வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். அதுக்கு தான் சொல்றாரு ரட்சிப்பின் கேடகம். ஆமென். அப்படின்னா என்னது, நாம் பாவிகளாயிருக்கையில
கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்கு மரித்ததன் நோக்கம் அவருடைய இரத்தத்தினாலே ஒரு ரட்சிப்பை பெற்று, அந்த ரட்சிப்பு என்பது என்ன செய்கிறது, என்னை மீண்டுமாய் பழைய வாழ்க்கைக்கு நேரே அல்லது பாவங்களுக்கு நேரே நான் திரும்பாதபடி அது கேடகம் போல இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை தற்காக்கும்படி கிரியை செய்கிறது. ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா தியேட்டர்ல போய் மணிக்கணக்கான நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம், அல்லது சூதாட்டங்களிலே ஈடுபட்டிருக்கலாம், அல்லது குடிவெறி பழக்க வழக்கங்களிலே இருந்திருக்கலாம், அல்லது பெண்கள் கூடி கூடி பேசுறதுல மற்றவர்களை பத்தி பேசுற காரியத்துல இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிப்பை பெற்ற பின்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுதல் என்கிற அந்த ரட்சிப்பை பெற்ற பின்பு அது நமக்கு ஒரு கேடயம் போல் இருக்கிறது. கேடயத்தை தாண்டித்தான் எதுவும் வர வேண்டும். அல்லேலூயா. அங்கே எப்படி மாம்ச ரீதியாய் அங்கே கொடுக்கப்பட்டதோ, நம் கரங்களில் இது ஆவிக்குரிய ரீதியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ரீதியாய் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கேடயத்தை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். ஆமென். இந்த ரட்சிப்பின் கேடயத்தை தேவன் தந்த நோக்கம் எந்த விதத்திலையும் இந்த ஆத்மா இந்த உலகத்துக்கு உள்ள திரும்ப விழுந்துடாம, இந்த ஆத்மா உலகத்தின் ஓட்டத்திலே போயிடாம, திரும்பவும் ஆண்டவர்கிட்ட நேரா இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருகிறதுக்காக ஆண்டவர் அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பை கேடகம் போல, அதாவது நம்மை பாதுகாக்கும் கேடகம் போல தந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களை, நாம் தேவனுக்குள்ளாக மன மகிழ்ச்சியோடு அவரை ஆராதனை செய்கிறவர்களாக, அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் மாறும்போது இந்த ரட்சிப்பின் கேடயம் நமக்குள்ள இன்னும் பலன் பெறுகிறது. அல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு இரும்பு இருக்குன்னு வைங்க, அந்த இரும்பையும் உருக்கித்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பற்றையில வச்சு அதை அடிச்சு அடிச்சு அதனுடைய அந்த கூர்மையாக்குறதா இருக்கட்டும், அல்லது கடப்பாறு இருக்குன்னு அதை அப்படி செய்வாங்க, அல்லது இரும்பை நேராக உருக்கி அவர்கள் வச்சிருக்க டையில வச்சு அதை என்ன பண்ணிடுவாங்க, அதனுடைய மாடல்ல என்ன வேணுமோ அதை செய்து எடுத்துருவாங்க. ரைட்டா. எப்படி இரும்பு அடித்து உருக்கப்பட்டு அது கணம் ஏற்றப்படுகிறதோ, அந்த உருக்கப்பட்டு கணம் ஏற்றப்படுது இல்லையா, அதே மாதிரி நம்முடைய விசுவாசத்தையும் உருக்கப்பட்டு உருக்கப்பட்டது விசுவாசத்தை சோதிப்பார். சோதிக்கப்பட்டு நாம பலன் பெறுகிறதற்கு இந்த விசுவாசம் எனும் கேடயம்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் எனும் கேடயத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அது நமக்கு பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த கேடயத்தோட இணைஞ்சு நாம் இந்த ரட்சிப்பின் கேடயத்தோட நம்மை பாதுகாத்து கொள்வோமானால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகுது நிச்சயம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் அந்த ரட்சிப்பின் கேடயத்தை இழந்துடவே கூடாது, எப்போ என் கையில் இருக்கணும்னு சொல்லி மன்றாடி கேட்பீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். மகிமையின் தகப்பனும் மாறாதவரும் நீதியின் அதிபதியும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமாகிய எங்கள் தகப்பனே, கேட்ட இந்த சத்திய வார்த்தையின்படி அண்டவரே ஒரு நாளும் நாங்கள் அண்டவரே இந்த கேடயத்தை இழந்துடாம நீங்கள் தந்திருக்கிற அந்த கேடகத்தை, ரட்சிப்புங்கிற அந்த கேடயத்தை பத்திரமா வச்சு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஆத்மா உங்கள் ராஜ்யத்துக்குள்ளே வருகிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.